இரவு ஜபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ரோமர் 8:31 சொல்கிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு இருந்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் அன்பு கரம் எங்கள் மேல் இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் கிருபை காரணி மிரக்கம் தயவு ஆசிர்வாதம் எங்கள் மேல் இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அறிந்து அறியாமல் செய்த சகல பாவங்களையும் கர்த்தர் கிருபையாய் மன்னித்து உங்கள் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலை எழுந்துமை பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவாவியானவரே, உடைய வார்த்தையின்படி நாம் உயிரோடு நீ உயிரோடு நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் விரோதமாக இருக்கிற எல்லா சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவீராக. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆண்டவரே, குடும்பத்துக்கு விரோதமாய் ஒரு காரியம் கூட எழும்பாதபடிக்கு தேவாவியானவர் குடும்பங்களை வேலையடைச்சு பாதுகாப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீங்களே. இந்த இரவு நேரம் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடு கர்த்தர் நீர் இருப்பீராக. மோசையோடு இருந்த தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எல்லா எதிரிட்டு காரியங்களை அழிக்கும்படியாய் மோசைக்கு கொடுத்த ஞானத்தை போல ஆண்டவர் இன்னைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்த்து வருகிற எல்லா காரியங்களும் அழிக்கப்பட்டு போகும்படியாய் மோசையோடு இருந்தது போல, மோசையோடு இருந்து நீர் செய்த பயங்கரமான காரியங்களைப் போல குடும்பத்திற்குள்ளாய் இருந்து நீங்கள் பயங்கரமான காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தருடைய கரத்தில் இன்னைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னீங்களப்பா. எந்த சூழ்நிலையும் குடும்பங்களை கைவிடாத படிக்கு விலகாத படிக்கு உடைய பிரசன்னம் மாறாத உடைய அன்பு ஆண்டவரே குடும்பத்தை சூழ இருக்கும்படியா இயேசுவின் கரத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொன்னது போல ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தின் பட்சத்தில் நீர் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சத்ருவின் புயபலங்கள் ஆண்டவரே முறியடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா எதிர்மறையான வல்லமைகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா மனுஷருடைய தந்திரத்தின் கிரியைகள் நிர்மலமாக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாள் நீங்கள் கொடுத்த வாக்கின்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. நான் ஆண்டவரே உன்னோடு இருப்பேன் சொன்னது போல, கூடவே இருந்து ஆண்டவரே உன்னை விட்டு விலகுவதில் கைவிடுவதில்லைன்னு சொன்னது போல, கைவிடாத தேவனாக இருங்கப்பா. நீர் அப்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து விட்டதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சகல துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆமேன்.